அருமையான தேவ பிள்ளைகளே, நான் ஒரு காலத்திலே இயேசுவை அறியாதவனாக இருந்தேன். நான் ஒரு முதலியார் குடும்பத்திலே பிறந்து என்னுடைய தாய் தகப்பன் முறையின்படி வளர்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. ஒரு நாள் சென்னையிலே இருக்கிற எழும்பூரில் இருக்கிற இறந்து போன காலேஜ் என்று ஒரு காலேஜ் இருக்கிறது. இறந்து போன மிருகங்கள் பிராணிகள் எல்லாம் அங்கே வைத்திருப்பார்கள். அதை பார்க்கும்படியாய் என்னுடைய 14வது வயதிலே நான் கடந்து சென்றேன். அப்பொழுது நரகம் என்று ஒரு சித்திரம் தீட்டப்பட்ட ஒரு காட்சி பொம்மையில் அங்கே வைத்திருந்தார்கள். இந்தந்த விதமான பாவங்களை செய்தவர்களுக்கு இப்படியெல்லாம் நரகத்தில் தண்டனை உண்டு என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்த நாள் முதற்கொண்டு சுமார் ஒரு வருட காலமாக எனக்கு தூக்கம் வரவில்லை, நிம்மதி இல்லை, நரக பயம் எனக்குள்ளே இருந்தது. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். அதை நான் ஏற்றுக்கொண்டேன். நீ நரகத்துக்கு போகாமல் இருக்க வேண்டுமானால் இயேசுதான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர்தான் நீ மோட்சம் செல்வதற்காக உன்னுடைய பாவங்களுக்காக வந்து ரத்தம் சிந்தி மரித்தார். அவரை நீ உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், உனக்கு சமாதானம் வரும், நீ பரலோகத்துக்கு போவாய் என்கிற நிச்சயம் உனக்கு கிடைக்கும், நரக பயம் உன்னை விட்டு கடந்து போகும் என்று சொன்னார். அன்றைக்கு நான் இயேசுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். 16 வயதில் நான் இயேசுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். நரக பயம் நீங்கி போனது, என்னுடைய வாழ்க்கை மாறினது. ஆண்டவருக்கு பிரியமானவனாய் வாழ தேவன் இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். ஆகவே அநியாயம் செய்கிறவன் அநியாயத்தை நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார், அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி அதிகமாய் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியையின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு வருவது உறுதி. அப்போது நீ நீதிமானாய் பரிசுத்தவானாய் நீ காணப்படுவாயானால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆக இயேசு வருவதற்கு இன்னும் நாள் செல்லும், அவர் வரமாட்டார் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல் இஷ்டமோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் நினையாத நாளிகையிலே இயேசு ஒரு நாள் வந்து விடுவார்.